வணக்கம்மா. இன்றைக்கி ஒரு அசத்தலான சுவையில் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பார்ப்போம். இது பப்பு கெண்டைன்னு பேர். இது ரொம்ப டேஸ்டியான மீன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் வச்சால் தான் இதுக்கோட இந்த மீனோட டேஸ்ட் தனியாக தெரியும். அதுக்கு முன்னாடி நேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோஸ் வரும்மா. அந்த மீன் வந்து ரொம்ப கொழுப்பு சுவை உள்ளது, அதாவது கொழுப்பு டேஸ்ட்டு. இது மாதிரி சமைச்சு இந்த வாழை இலையில பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அந்த பாருங்க தக்காளி அரைக்கிறதுக்கு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், தாளிக்க வெந்தயம் கருவேப்பிலை சின்னதாக பொடியாக நறுக்கி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், மாங்காய் வச்சுருக்குறோம், சின்ன ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா தனித்தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு, புளி நமக்கு தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இந்த மாங்காய் போடுறதுனால கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணால் நம்ம அரைக்கிறது கட் பண்ணியிருக்கோம்ல, அதை பேஸ்ட்டாக, அதாவது ரொம்ப வெண்ணையாட்டம் அரைக்க வேண்டாம், ரொம்ப கரகரப்பாக அரைக்க வேண்டாம், மீடியம் இதில் இந்த பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி அதை தனியாக வழித்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்துங்க. தக்காளியே இது மாதிரி முதல்ல போட்டுக்கோங்க, கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் காரம் வந்து உங்களுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கிறோம், உங்களுக்கு காரம் எவ்வளோ போடணுமோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா காரம் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெண்டு ஸ்பூனு நான் வந்து காரம், அதாவது வெறும் மிளகாய் பொடி அது போடுறேன். இப்போ காரப்பொடி தான் அது, நல்லா காரமாக இருக்கும். அதில் உப்பு போட்டுடுறேன், உப்பு போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இதை இந்த தக்காளியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மீனுக்கு வந்து இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கம்மா. நான் வந்து இன்னொரு வெரைட்டி குழம்பும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பப்பு கெண்டைங்கிறத இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப, ஏன்னா க்ளீன் பண்ணுறப்பயே வயிற்று ரிஸ்க்கு அதெல்லாம் தனியாக எடுப்பேன் இதில். அதை நான் வந்து அப்புறமா ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த வெங்காய பேஸ்ட்டை அரைச்சதை போடுறோம். போட்டு வெங்காய பேஸ்ட்டை இந்த புளி கரைச்சலில் போடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்துங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு கலக்கிக்கிறோம். அதை கலச்சி இதான் இதான் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா மீன் வந்து நல்லா கொழுப்பாக இருக்கிறதுனால திக்காக கொஞ்சம் இந்த பதத்தில் எடுத்துக்கணும்மா. ஏன்னா அந்த மீன் கொழுப்பு மீனை போடும்போது குழம்பு கொஞ்சம் நீத்து போகும், அதனால் திக்காக கரைச்சி வச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ அடுப்பில் எண்ணெய்ல நல்லெண்ணெய் ஊற்றிங்க. மீன் குழம்புக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் ரெண்டில் ரெண்டு இதில் எண்ணெயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெயை ஊற்றி வெந்தயம் போடுறேன், அது பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ அந்த வெந்தயம் பொரியும்போது கருவக்கூடாது, நல்லா செவக்க இருக்கணும், அவ்வளோதான். அந்த பக்குவம்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கணும். ஏன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக அமையணும்னா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் அவசியம் போடுங்க. இதை வந்து நோட் பண்ணிங்கம்மா, அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். இதில் வந்து குழம்பு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்கும் இந்த மாதிரி போட்டால். அப்புறம் கருவேப்பிலையை போடுறோம், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயில் அதை போடுறேன் பாருங்கள். அதுக்கணும் அப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக, அதை போடுறேன். அப்புறம் தக்காளி சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி தாளிக்கிறதுக்கு போட்டு அதை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். ரொம்ப இது பண்ண வேணாம், உங்களுக்கே தெரியும் அந்த வாசம் கம கம கமன்னு வரும். நான் நம்ம வதக்கும் போதே அது மாதிரி மீடியம் இதில் வதக்கி இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடணும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுமா. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா, இப்போ இந்த குழம்புல வந்து எப்படி நீங்கள் இந்த குழம்பு பண்ணுறீங்கன்னா அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குழம்பை நம்ம பண்ணுறோம். அந்த மீன் அப்பேற்பட்ட மீன், அதாவது கொழுப்பு நிறையா இருக்கும், டேஸ்டியான மீன் பப்பு கெண்டைன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ மூடி வச்சிடறோம், நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போ பாருங்கள் திறந்து காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்குவத்துக்கு வந்துடணும். மீன் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி அந்த பேஸ்ட்டு எவ்வளோ வந்து போடுறோம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேஸ்ட்டுக்கு தேங்காயெல்லாம் கொஞ்சமாக தான் போடுறேன். தேங்காய் கொஞ்சோண்டு தான், ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தான் அது. ஏன்னா அப்போ தான் மீன் குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேணுங்கிற தண்ணி நம்ம அதுலேருந்து கலந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ மீன் ஒரு கிலோ, அந்த மீன் ஒரு கிலோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள் இதுவும் கொதிச்சிருச்சு. ஏன்னா அந்த மீன் சீக்கிரம் கரையிற மீன் அதெல்லாம், ஏன்னா முள் இல்லாத மீன் கரைஞ்சிரும்.
அதனால் நல்லா இதை கொதிக்க வச்சுட்டு இந்த பக்குவத்தில் நம்ம மீனை வந்து ஒன்று ஒன்றா, இங்கே பாருங்கள் மீனை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு, வயிற்று பகுதி தனியாக, வயிறு துண்டு அங்கே பாருங்கள், முதுகு துண்டு, இதுலேயே ரெண்டு துண்டு எடுத்து வறுத்துக்கிட்டேன், அது அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே ரெண்டு துண்டு எடுத்து சும்மா இது குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தது, அப்புறம் சரி ரெண்டு துண்டு வறுப்போமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரெண்டு வறுத்து வச்சுருக்கேன். பாருங்க இந்த குழம்பு வந்து கொதிச்சு போச்சுமா. இந்த கொதி என்ன சொல்லுவாங்கம்மா, சுண்டை கொதின்னு சொல்லுவாங்க, சுண்டை குழம்பு கொதின்னு சொல்லுவாங்க. அது சுண்டி போனால் அப்படி கொதிக்கும் குழம்பு, அந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மாங்காயை எடுத்து போடணும். ஏன்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும், அதனால் லாஸ்ட்டில் தான் மாங்காய் போடுவாங்க. இந்த மாங்காய் வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டுமா. என்ன பார்த்தீங்களா, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு மீன் குழம்பு எடுத்துடணும். இங்கே பாருங்கள் மாங்காயெல்லாம் வெந்திருக்கு. அருமையான மீன் குழம்புமா இது. இது மாதிரி கெண்டை மீன் வாங்கி உயிரோடு வாங்கி இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் வாழை இலையில போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனிம்மா. கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிம்மா.